ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சீரும் சிறப்புமாக இருமுடி விழா நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருமுடி செலுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மேல்மருவத்தூர் என்பது ஒரு சிறிய பஞ்சாயத்து. இங்கே வந்து இட வசதி அவ்வளவு கிடையாது. பக்கத்தில் இருக்கிற சோத்து பாக்கத்துலேருந்து அச்சரப்பாக்கம் வரைக்கும் பஸ்ஸில் நிற்க வேண்டியிருக்கும். காவல்துறை அவர்களாலான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அதாவது ஊர்திகளை ஓரமாக நிறுத்துவது, எந்த இடத்துக்கு சென்று நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்துக்கு சென்று ஊர்திகளை நிறுத்தி அழைத்து வந்த சக்திகளை பத்திரமாக அழைத்து செல்வது, அந்த ஓட்டுநரும் ஓட்டுநருடன் வரும் சக்திகளின் பொறுப்பாளரும் அவருடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். யாரையாவது விட்டுவிட்டு ஊருக்கு போய்விடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருடர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். திருடர்கள் என்றால் மீசை தாடியெல்லாம் பார்த்து அவங்க உருவத்தை பார்த்து நம்ம பயந்து, இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்க திருடராக இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பக்தி பழமாக நம்மளாட்டமே மஞ்சள் ஆடை செவ்வாடை போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வருவாங்க. நெருக்கி கொண்டு நிற்கக்கூடாது, இடைவெளி விட்டு நிற்கணும், முகக்கவசம் போடணும். நெருக்கி கொண்டு நின்னால் அவர்கள் நகைகளை திருடுவது நமக்கு தெரியாது. ஆகவே அப்புறம் நான் என்னுடைய 5 பவுன் நகை போயிடுச்சு, என்னுடைய 10 பவுன் நகை போயிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். நிர்வாகம் எல்லாருக்கும் எவ்வளவு கேமராலாம் போட்டு என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம இருமுடி செலுத்திட்டா நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதோட உங்கள் உழைப்பையும் செலுத்த வேண்டும். உழைப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருந்தாங்க. அப்பா அம்மா சம்பாதிச்சு இந்த பையனுக்கு போட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த இளைஞனுக்கு கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன, சாப்பாடு இருக்குதா இல்லையா, மற்றவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நண்பர்களோடு ஊர் சுற்றிட்டு வேலைக்கு வந்து வேலைக்கு வந்து சாப்பிட்டு அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக காலத்தை கடத்திட்டு வந்தான். ஒரு காலகட்டத்தில் அவனுடைய தந்தை இறந்துட்டார். ஒரு சில ஆண்டுகளில் தாயும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்க ஆயிட்டாங்க. அந்த நிலையில் இவன் என்ன சொல்கிறான், பொறுப்பு இல்லாமல் நம்ம அப்பா இல்லையே, நாம தானே குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அவன் என்ன செய்கிறான், அவங்க அம்மாட்ட போய் உடல்நிலை சரியில்லாத இருக்கிறவங்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு எழுந்து வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்றான். டே என்னடான்ட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, எனக்கே வயசாகி போச்சு, உடல்நிலை சரியில்லை, வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி நான் இல்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், நீ போ, நீ வயசு பிள்ளை தானே, நீ போயிட்டு சம்பாதிச்சு 4 காசு கொண்டாந்து கொடு, நான் உனக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் அது கேட்கறதா இல்லை. உடனே அதுக்கு குறுக்கு வழி தேடி என்ன பண்ணுறான், நண்பர்கள்கிட்ட போயிட்டு கடன் உடன் வாங்கி கொஞ்ச நாள் காலம் தள்ளுறான். அதுக்கப்புறமும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரல. உறவினர்கள் வீட்டில் போயிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீட்டில், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டில் அப்படியே சாப்பிட்டு காலத்தை கடத்துறான். உறவினர்களும் எத்தனை நாளைக்கு ஓசியில் சாப்பாடு போட்டுருவாங்க, அவங்களும் மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா நீ தான் வயசு பையன், உடம்பு திடகாத்திரமாக இருக்கிற,
நீ போய் ஏதாவது வேலை செய்து உங்க அம்மா கொண்டு போய் கொடுத்து சமைச்சு சாப்பிட வேண்டியதானே, இப்படி வந்து பிச்சை எடுக்கிறியே உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றான் அவன், இந்த நாட்டு ராஜாவை போய் நான் பார்த்து அவர்கிட்ட ஏதாவது என் குறைகளை சொன்னா அவர் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி. அப்போ வந்து அசோகருடைய காலம், அசோகர் வந்து போர்களெல்லாம் வெறுத்து மக்களுக்கு நன்மை செய்யறதே குறிக்கோளாக கொண்டு ஆண்ட காலம். அப்போ அசோகரை பார்க்கறதுக்கு இவன் போகிறான். போன உடனே அங்கே அரண்மனையில் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா இவனை, நீ யாரா பிச்சைக்காரன் இங்கே வந்து அரண்மனையில் வேலை கேட்குற போடா அப்படின்னு சொல்லி தெரித்து விடுறாங்க. அவன் திரும்பி வந்துடுறான். மறுபடியும் இன்னொரு தடவை போய் அங்கே உள்ள நுழையிறதுக்கு பார்க்குறான், அப்பவும் விட மாட்டேன்றாங்க. அப்போ எதிரில் ஒரு துறவி வர்றார், புத்த துறவி. அந்த துறவிக்கிட்ட என்ன தம்பி சோகமாக இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டவுடனே அந்த அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா எனக்கு பசி எடுக்குது, யாரும் சாப்பாடு போட மாட்டுறாங்க, என்னை அனுசரித்து ஒரு வாய் சாப்பாடு போட்டால் என்ன இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இவன் குறைப்பட்டுக்கிறான். அது இல்லைப்பா தம்பி, உலகத்தில் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் கவனிக்கணும். நீ வந்து இப்படி சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க. அதனால் நீ என்ன பண்ணுன்னா வந்து நான் சொல்கிற மாதிரி செய். இந்த ஊரில் ஒரு தச்சன் இருக்கிறான், அந்த தச்சங்கிட்ட போய் சும்மா நீ ரொம்ப ரொம்ப உழைச்சிலாம் உடம்பை வருத்திக்க வேண்டாம், எடுபடி வேலை செஞ்சு கொடு, பலகை தூக்கிறது கொடுக்கறது, பழைய சீவி கொடுக்கறது, அந்த இது எல்லாம் இருக்குது இல்லையா சுற்றி அந்த இழப்பு அதெல்லாம் வந்து கொண்டாந்து அவனுக்கு சிறு சிறு உளி இதெல்லாம் கொடு, சின்ன சின்ன வேலைகளை செய்ய, அதுக்கேற்ற ஊதியத்தை அவன் கொடுப்பான், அதை எடுத்து கொண்டு போய் நீ வாங்கி உங்கள் அம்மாவுக்கும் போடலாம், நீயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த சின்ன வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். செய்து கொஞ்சம் காசு வருது, அதுக்கு தன்னுடைய செலவு போக இதற்கிடையில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய செலவு போக மீதி காசை சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சு ஓரளவுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே அதை நடத்து கொள்கின்ற அளவுக்கு வசதி ஆயிடுறான். உடனே இப்போ நீ போ, ஓரளவுக்கு அவனுடைய நடை உடை பாவனைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா. அந்த டைமில் அந்த துறவியை பார்த்து, ஐயா நான் இப்போ என்ன பண்ணட்டும், இப்போயாவது போய் அரசரை பார்க்கட்டுமா அப்படின்னு. நீ வந்து இப்போ அரசரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையப்பா, நீ வந்து தான் நல்லா வசதியாக சம்பாதிக்கிற சாப்பிட்ற, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நான் அரசரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், சரி இப்போ போய் பாரு உன்னை விடுவாங்க காவலர்கள் அப்படின்வான். சரின்னு போனவன்ட காவலர்கள் உள்ளே விட்டாங்க. உள்ளே போய் அரசர் கம்பீரமாக, அசோக சக்கரவர்த்தின்னா சும்மாவா அவ்வளோ கம்பீரமாக உக்காந்துரு, எத்தனை போர்களை கண்டவர் அவர், அவர் கம்பீரமாக உக்காந்துருக்கிறார். அதை பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த முகத்தை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ணி பார்க்குறான். அப்போது இவனுக்கு அந்த துறவியினுடைய ஞாபகம் வருது. அப்போது அரசர் சொல்கிறாரு, நீ சந்தேகப்பட வேண்டாம், நானே தான் அந்த துறவி, நீ சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்ததை பார்த்து நான் நகர்வலம் வந்தப்போ உன்னை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மாறு வேடத்தில் வந்து உனக்கு புத்திமதி சொன்னேன். ஆகவே இனிமே உனக்கு எந்த குறையும் கிடையாது, நீ போய் வேலை செய்து நல்லபடியாக உழைக்கலாம் அப்படின்னு புத்திமதி சொல்லி அனுப்பினாரு. அதுலேருந்து அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு நல்லபடியாக வாழ்ந்தான். ஆகவே முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் யாராலும் முன்னேற முடியாது. உடனே சாப்பாடு வேணும்னா தட்டில் வந்து இறங்கிடாது, நம்ம தான் சாமி கும்பிட்டோமே அப்புறம் என்னத்துக்கு நமக்கு தட்டில் சாதம் வர மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் சும்மா. அதாவது தெய்வம்ன்றது காட்டுமே தவிர ஊட்டாது, அதனால் உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானித்து அதில் எப்படி சம்பாதிக்கலாம், அதில் எப்படி வாழலாம் என்றதை நீயே
உன்னுடைய அனுபவபூர்வமான அறிவினால் கற்றுக்கொண்டு வளர்ந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியுமே தவிர, சும்மா நான் சாமி கும்பிட்றேன், நான் கோயிலுக்கு போகிறேன், இத்தனை இருமுடி செலுத்தினேன், எனக்கு ஒன்றுமே அம்மா செய்யலை அப்படியெல்லாம் சொன்னால் ஒன்றும் நடக்காது. ஆகையால் கடவுள் பக்தியோடு உடல் உழைப்பும் தர்மம் செய்கின்ற சிந்தனையும் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகையால் இருமுடி சந்தோஷமாக செலுத்துங்க. உங்களால் ஆன அன்னதானத்துக்கு உதவியை செய்யக்கூடிய பொருளை உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். ஒரு நல்ல வாய்ப்பு இது மாதிரிலாம். இப்போ சபரிமலைக்கு போனால் பெண்களை உள்ளேயே விடமாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை யார் முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். ஆக மொத்தத்தில் தெய்வம் ஒன்று, வழிகள் வேறு. ஆகவே நீங்கள் பயபக்தியோடு வந்து இருமுடி செலுத்தி நல்ல பலன்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்று அமாவாசையும் இருக்கின்றது. இந்த நிறைந்த அமாவாசையில் அதிகமான கூட்டம் வரும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பொருளுங்களை, உங்கள் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பாதுகாத்து இந்த இருமுடியை முடியும் வரை உங்களாலான ஒத்துழைப்பை நீங்கள் நிர்வாகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.